ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் தாமரை செடி பாருங்கள், ஃபுல்லாக அப்படியே இலை வந்து நல்லா மூடிருக்கு. ஒரு மொட்டு தான் வந்திருந்தது, இப்போ மறுபடியும் இன்னொரு சின்ன மொட்டு வந்திருக்கு. அப்படியே இந்த டப்பு ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பெரிய இலைங்க வந்திருக்கு, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த லில்லி பாண்டில் வந்து ஒரு ஒயிட் லில்லி, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் லில்லி. நான் இந்த பிங்க் லில்லி கிழங்க சும்மா நட்டு விட்டேன், பார்த்திங்கன்னா அதுவும் வந்திருக்கு. அப்புறம் வந்து இந்த இறந்த பழம் செடி சொல்லுவாங்க இல்லைங்களா, இது வந்து ரொம்ப நாளாக நின்றுட்டே இருந்தது, இப்போ தான் பார்த்திங்கன்னா பூ வச்சுருக்கு. நல்லா வந்து பெரிய பெரிய பூவாக வருது, காய் இனி நல்லா வரும்னு நினைக்கிறேன். இந்த பாருங்கள், நல்லா ஒரே ஒரு கொம்பாக நீட்டமாக வந்தது, ஒன்றுமே வந்து இலை மட்டும்தான் இருந்தது, இப்போ சடனாக வந்து எல்லா கொம்புலேயும் பூ வச்சிருச்சு. அப்புறம் மல்பெரிஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த சீசனுக்கு வெயில்னால ரொம்ப குட்டியான மாதிரி இருந்தது, ஆனாலும் நல்லா பழமானது. அப்புறம் கொஞ்சம் பழம் ஆயிட்டுருக்கிறது, காய்கள் எல்லாமே கொஞ்சம் சைஸு தான் சின்னதான மாதிரி ஆயிடுச்சு, ஆனால் மல்பெரிஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொய்யாப்பழம், பீட்ரூட் கொய்யா இது, கொஞ்சம் பழமாகிற மாதிரி ஆயிடுச்சு. செர்ரீஸும் இப்போ ரெகுலராகவே 3-4 செர்ரீஸ் ஒரு டேயில் விட்டுட்ருக்கு, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே.